வணக்கம். சற்று முன்னிலும் முக்கிய தகவல். பள்ளி மாணவர்கள் மற்றும் மாணவியருக்கு முக்கியமான அறிவிப்பு. மாவட்ட வாரியாக பள்ளிகளை மூட தமிழக அரசு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளிகளை மூட சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருங்க எல்லாமே இந்த விடையில் நாம் இப்போ பிரீஃபாக பார்த்தா மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் உடனுக்குள்ள தேவைன்னா நம்மளோட சேனலை கீழே கிளிக் பண்ண கிளிக் சப்ஸ்கிரைபிங்க பக்கத்தில் பெல் பட்டன். அப்போ நான் டெலிவரி வீடியோ உங்களுக்காக சேரும். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கூகுள் வெப்சைட் லிங்க் இருக்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லாரும் உடனே தெரிஞ்சுக்கலாம். மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி உடனே பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வந்து 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளை திறக்க சொல்லி தமிழக அரசு அனுமதி வழங்கப்பட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பள்ளிகளில் வந்து கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால 3 நாட்கள் பள்ளிகளை மூட சொல்லி தமிழக அரசு புதிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டுங்க. இந்த மாதிரி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்ட வாரியாக பள்ளிகளில் எத்தனை மாணவர்களுக்கு கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்குன்னா கோவையில் 46 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது கோவையில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரி இல்லை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாட்களாக பார்க்கும்போது 46 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவர்கள் கேரளா மாநிலத்திலிருந்து வந்த 4 மாணவர்கள் இருந்தன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கேரளா மாநிலத்திலிருந்து 4 மாணவர்கள் மூலிமா இந்த மாணவர்களுக்கு பரவச்சு சொல்லிருக்காங்க. அதே போன்ற மேலும் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அங்கு மேலும் 16 நாட்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருங்க. இது குறித்து மாவட்ட ஆட்சி என்னென்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா 16 நாட்கள் வந்து கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட சொல்லியிருக்காங்க. அந்த கடுமையான கட்டுப்பாடுக்கு என்னென்னா கோவையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் திரையரங்குகள் பூங்காக்கள் மால்கள் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா காய்கறி மற்றும் பழங்கள் மளிகை கடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய கடைகள் தவிர்த்து மற்ற கடைகள் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு தடை விதிக்கப்பட்டிருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு என்ன ஒரு முக்கியமான அறிவிப்புனா சத்தியமங்கலம் அரசு பள்ளி மாணவி ஒருவருக்கு கொரோனா தொற்று, நாளை பள்ளி விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் அப்படின்ற இடங்களில் ஈரோடு மாவட்டம் உள்ள சத்தியமங்கலம் என்ற இடங்களில் அரசு பள்ளியில் பார்த்தீங்கன்னா மாணவர் ஒருவருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டிருக்கு. அதே போன்ற இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தொற்று அவங்களுக்கு ஏற்பட்டதுனால 650 மாணவிகளுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் வந்து நம்மளுக்கு நாளை அந்த இடங்களில் அதாவது ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் என்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பள்ளிகளில் நாளை நம்மளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு இருக்குங்க. இது எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த மாவட்டத்தில் பள்ளிகளில் கொரோனா பாதிப்பு அதிகமாக மாணவர்களுக்கு ஏற்படுறதுனால அங்கே வந்து பள்ளிகளை மூட சொல்லி உத்தரவு வர்றாங்க. இன்னொரு பக்கம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிகளை மூட சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருங்க. அதே போன்று சென்னையில் பல இடங்களில் கொரோனா பாதிப்பு எந்தெந்த பள்ளிகள் அதிகமாக இருக்கோ அந்தந்த பள்ளிகளை வந்து பள்ளிகள் கட்டாயம் 3 நாட்கள் மூட வேண்டாம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையை ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுக்கப்பட்டுருங்க. இதுக்கப்புறம் என்னென்ன அறிவிப்பெல்லாம் வெளியிட்டாங்க நம்மளோட சேனல் அடுத்த வீடியோவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.